जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर वेद मदम தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் தொடர்கிறது. இந்த 5000 சொச்சம் வருஷத்தில் அநேக சாகைகள் வழக்கொழிந்து போய்விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்து 1180 என்பது சமீப காலமாக 6-7 சாகைகளில் நிற்கிற பரம துர்பாகிய ஸ்திதியில் இருக்கிறோம். சாகை என்று அதில் முதலில் வரும் சம்ஹிதையை சொல்கிறேன். ரிக்வேதத்தின் 21 சாகைகளில் இப்போது இருக்கிறது ஒன்றுதான். சாகல சாகை என்று அதற்கு பெயர். ஐதரேய உபனிஷத் வருகிற சாகையாதலால் ஐதரேய சாகை என்றும் சொல்வதுண்டு. சுக்ல யஜுஸின் 15 சாகைகளில் இப்போது 2 தான் இருக்கின்றன. காண்வ சாகை என்பது மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது. மாத்தியந்தின சாகைதான் வடஇந்தியாவில் நிறைய இருக்கிறது. கிருஷ்ண யஜுஸின் 94 சாகைகளில் தைத்திரியம்தான் அதிகம் உள்ளது. தட்சிணத்தில் மிகவும் அனுஷ்டானத்தில் இருப்பது இதுதான். சகஸ்ர சாகை கொண்ட சாமத்தில் 997 பறிகொடுத்து விட்டோம். தமிழ்நாட்டில் தலவகார சாகை எனப்படும் ஜெய்மீனிய சாகை ஒன்றுதான் எஞ்சி இருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் மட்டும் கொஞ்சம் ராணாயணிய சாகை என்பது இருக்கிறது. மேற்கே குஜராத் முதலான இடங்களிலும் கேரளத்திலும் கௌதம சாகை என்பது இருக்கிறது. அதர்வத்தின் 50 சாகைகளில் ஒன்று கூட இல்லையோ என்றே பயந்து கொண்டிருந்தோம். சல்லடி போட்டு சலித்ததில் சௌனக சாகையை நன்றாக அத்தியயனம் பண்ணின ஒருவர் குஜராத்தில் சினோர் என்ற இடத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தது. அவரிடமிருந்து இந்த அதர்வ சாகையை அத்தியனம் பண்ண நம் ஊர் பசங்களை அனுப்பிற்று. ரிக்வேதத்தைச் சேர்ந்த பிராமணங்களில் ஐதரேய பிராமணமும் கௌஷிதகி பிராமணமும் சாங்காயன பிராமணம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு நமக்கு வந்திருக்கின்றன. இவற்றைச் சேர்ந்த ஆரண்யகங்களில் வரும் ஐதரேய உபனிஷத்தும் கௌஷிதகி உபனிஷத்தும் இன்றைக்கும் வழக்கில் உள்ளன. சுக்ல யஜுஸைச் சேர்ந்த பிராமணங்களில் சதபத பிராமணம் ஒன்றே அனுஷ்டானத்தில் இருப்பது. இது மாத்தியாந்தின சாகை கண்வ சாகை இரண்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோடு பொதுவாக இருப்பது. வேதங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கமாக இருக்கிற பெரிய புஸ்தகம் இது. ஆரண்யகமாகவும் ஆரண்யகம் பூராவுமே உபனிஷத்தாகவும் இருக்கப்பட்ட பிருகதாரண்யகம் ஒன்றே இன்றைக்கு சுக்ல யஜுஸில் நமக்கு கிடைத்திருப்பது. ஈசாவாசிய உபனிஷத் இந்த வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகிறது என்று முன்னேயே சொன்னேன். கிருஷ்ண யஜுஸில் இப்போது வழக்கில் இருக்கிற பிராமணம் தைத்திரியம்தான். இந்த வேதத்தின் ஆரண்யகங்களிலும் தைத்திரியம் என்பது இருக்கிறது. அதில்தான் தைத்திரிய உபனிஷத்தும் மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கின்றன. நிறைய பிரயோஜனப்படுகிற சுக்தங்களும் மந்திரங்களும் மகாநாராயண உபனிஷத்தில் இருப்பவையே. மைத்ராயணி ஆரண்யகமும் அதே பெயரை கொண்ட உபனிஷத்தும் இதே கிருஷ்ண யஜுஸில் கிடைத்திருக்கின்றன. கடசாகை சம்ஹிதை அதன் பிராமணம் ஆரண்யகம் எதுவும் இப்போது அனுஷ்டானத்தில் இல்லாத போதிலும் அதன் கடைசியில் வருகிற கடோபனிஷத் மட்டும் வழக்கில் இருக்கிறதென்று முந்தையே சொன்னேன். இதேபோல ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் கிருஷ்ண யஜுஸை சேர்ந்த ஸ்வேதாஸ்வதர சம்ஹிதையின் முடிவாக வருவது என்றாலும் இந்த உபனிஷத்தை தவிர அந்த சாகையின் மற்ற பாகம் எதுவும் கிடைக்கவில்லை. சாம சாக சம்ஹிதைகளில் 997 நஷ்டமாகிவிட்ட போதிலும் அதன் பிராமணங்களில் மட்டும் 7-8 தப்பி பிழைத்திருக்கின்றன. தண்டிய பிராமணம் ஆர்ஷேய பிராமணம் தேவதாத்தியாய பிராமணம் சம்ஹிதோபனிஷத் பிராமணம் வம்ச பிராமணம் சட்விம்ச பிராமணம் சாமவிதான பிராமணம் சாந்தோக்கிய பிராமணம் ஜெய்மீனிய பிராமணம் என்றிப்படி பல இருக்கின்றன. இந்த வேதத்தைச் சேர்ந்த ஆரண்யகங்களில் தலவகார ஆரண்யகம் என்பதை தலவகார பிராமணம் என்றும் சொல்வதுண்டு.
இது ஜைமினிய பிராமணத்தில் வருவதுதான். இதில் கடைசியில் உள்ளதுதான் கேனோபனிஷத். அதனால் அதற்கு தலவகார உபனிஷத் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. சாந்தோக்கிய பிராமணத்திலிருந்து சாந்தோக்கிய உபனிஷத் கிடைத்திருக்கிறது. அதர்வ வேதத்தில் எல்லாம் போய்விட்டாலும் அதிலிருந்து பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்யம் என்ற மூன்று உபனிஷத்துக்கள் கிடைத்திருப்பதாக முன்பே சொன்னேன். நிருசிம்மதாபினி உபனிஷத்தும் அதர்வத்தைச் சேர்ந்ததுதான். இந்த வேதத்தில் நமக்கு கிடைத்துள்ள ஒரே பிராமணத்துக்கு கோபத பிராமணம் என்று பெயர். 1180 சாகைகளில் இப்படி 7-8 மட்டும் மிஞ்சியிருப்பது கூட அடுத்த தலைமுறைக்கு நசிந்து போய் விடும்படியாக பண்ணிவிட்டால் அது மகா பாபமாகும். ஒரு பரிகாரமும் பிராயச்சித்தமும் இல்லாத பாபமாகும். திராவிட தேசம் என்று சொல்லப்படுகிற தக்ஷிண தேசத்தில் கேரளத்தில் வேத வித்யையானது நம்பூதிரிகளுக்குள் இன்னமும் அணையாமல் இருந்து வருவதை சொன்னேன். அடுத்தபடியாக ஆந்திரத்தில் வேதாபியாசம் சமீபம் வரையில் நன்றாக நடந்திருக்கிறது. இதற்கு பெரிய ஆதரவாக இருந்தது விஜயவாடாவில் நவராத்திரி சமயத்தில் நடத்தி வந்த வருஷாந்திர பரீட்சைகளும் வித்வத் சதசும் ஆகும். பரீட்சையில் தேறினவர்களுக்கும் சதசில் கலந்து கொண்ட பண்டிதர்களுக்கும் ரொக்கமாக பணம் கொடுத்து சம்மானிப்பார்கள். அதோடு கூட ஒரு சர்டிபிகேட், அதாவது நற்சான்று பத்திரம் கொடுப்பார்கள். இதிலே விசேஷம் என்ன என்றால், இந்த பரீட்சைக்கும் சதசுக்கும் வெளியூர்களிலிருந்து, தூர தூர பிரதேசங்களிலிருந்து கூட பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்த வைதிகர்களும் வருவார்கள். பிற்பாடு இவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்புகிற போது வழியில் உள்ள கிரகஸ்தர்களின் வீடுகளில் சர்டிபிகேட்டை காட்டினால் அந்த கிரகஸ்தர்கள் இவர்களுக்கு நிரம்ப மரியாதை செய்வார்கள். இவர்களை அதிதிகளாக உபசரித்து சத்காரம் செய்வதோடு தாங்களும் திரவிய சம்மானம் செய்வார்கள். இதே மாதிரி ஆந்திர தேசத்தில் ஒரு கல்யாணம் என்று பண்ணும்போது அதில் வேத பண்டிதர்களுக்கென்று ஒரு பங்கு தட்சிணையாக ஒதுக்குகிற வழக்கமும் இருந்தது. இப்பேற்பட்ட கேஷ் இன்சென்டிவ்கள், ரொக்கத்தொகை தருகிற ஊக்க உற்சாகம் காரணமாக வேதாபியாசம் ஆந்திர தேசத்தில் செழிப்பாக இருந்தது. பிராமணன் பணம் பணம் என்று பறக்கக்கூடாதுதான். அப்படி பறந்தால் அவன் பிராமணனே இல்லை. ஆனாலும் வேதம் தவிர மற்ற எந்த தொழிலில் போனாலும் பர்சு நிறைய பணம் வரும். வேதத்துக்கு, வைதிக வாழ்க்கைக்கு போனால் அன்ன வஸ்திரத்துக்கு கூட வழியில்லாமல் அவசியப்பட வேண்டியதுதான் என்கிற சூழ்நிலை போய், வைதிகனும் ஓரளவு சுபிக்ஷமாக நிர்விசாரமாக ஜீவ யாத்திரை நடத்த முடியும் என்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அப்படி செய்ததால் தான் தெலுங்கு தேசத்தில் சமீப காலம் வரையில் வேதாபியாசம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்திருக்கிறது. தேசம் பூராவுக்கும் திட்டம் போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி அவசியமான திரவிய சகாயத்துக்கு வழிகள் செய்துதான் இப்போது வேத பாடசாலைகளை உயிர்ப்பிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கடைசியாக நாயகர், மகாராஷ்டிரர் முதலிய ஹிந்து ராஜாக்கள் ஆண்ட வரையிலும், அதற்கப்புறம் இங்குள்ள சுதேச சம்ஸ்தானங்களிலும் வைதிகர்களுக்கு நிரம்ப ராஜமானியங்கள் அளிக்கப்பட்டு வந்தன. ஒரு வேத சாகை முழுவதையும் அத்தியயனம் செய்கிறவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்று பெயர். ஸ்ருதி என்றால் வேதம் அல்லவா, அதிலிருந்து வந்ததுதான் ஸ்ரோத்ரியன். இப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியனுக்கு பூதானம், சின்னதாக ஒரு கிராமத்தையே கூட தானம் பண்ணுவது அநேக தமிழ் ராஜாக்களின் வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த கிராமத்துக்கு வரி கிடையாது. இறையிலி என்று இதைத்தான் பழைய சாசனங்களில் சொல்லியிருக்கிறது. பிரம்மதேசம் என்று இப்போது சொல்லப்படுகிறவை பிராமணனுக்கு தானமாக, அதாவது தேயமாக தரப்பட்ட ஊர்கள்தான். பிரம்மதேயம் என்றே சாசனத்தில் போட்டிருக்கும். சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலுள்ள ஊர்கள் நான்மறையாளருக்கு இராஜமான்யமாக தரப்பட்டவையே. வேதாத்தியனம் பண்ணி இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு சம்பாத்தியமுள்ள வேறு வேலை இல்லாதபடியால் அவர்களால் கிஸ்தி கட்ட முடியாது என்று உணர்ந்தே வரி விலக்கு அளித்திருந்தார்கள். நவாப் ராஜ்யத்திலும் கம்பெனி ஆட்சியிலும் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலும் கூட இந்த வரி விலக்கு நீடித்தது. வேதத்தை வளர்க்க இவர்களாக ஏற்பாடு பண்ணாவிட்டாலும் ஏற்கனவே ஸ்ரோத்ரிய கிராமங்களுக்கு இருந்த வரி விலக்கை மட்டும் ரத்து பண்ணாமலே இருந்தார்கள். அப்படியும் பிராமணர்கள் தாங்களே நிலங்களை விற்றுவிட்டு சர்டிபிகேட்டுகளாக மாற்றிக்கொண்டு
கிராமத்தையும் விட்டு டவுன்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பு, இங்கிலீஷ் சர்க்காரில் வேலை என்று போய் வேத சம்பந்தத்தை அடியோடு கத்தரித்து கொண்ட துர்கதி உண்டாகிவிட்டது. லௌகீகத்தில் உலகியலில் பிரவிருத்தி தொழில் ஈடுபாடு வைத்துக் கொள்ளாமல் ஆத்ம லாபகரமான காரியங்களையே தனக்காகவும் சமூகத்துக்காகவும் பாரம்பரியமாக செய்து வருவது என்ற உன்னதமான ஏற்பாடு நம் ஒரு தேசத்தில்தான் இந்த லோகம் பூராவிலுமே யுக யுகாந்தரமாக இருந்து வந்திருக்கிறது. இதன் பெருமையை பிராமணர்களே உணர தவறி வேதத்தை விட்டு வெள்ளைக்கார நாகரிகத்துக்கு பாய்ந்தபின் மற்றவர்களும் இந்த ஜாதியின் அவசியத்தை மறந்து போன சிதி ஏற்பட்டுவிட்டது. சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர.